ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது முறுக்கு. இந்த முறுக்குக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ அரிசி மாவு, பின்ன சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன், தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் நான், அது பின்ன உப்பு தேவைக்கேற்றது 2 பீஸ் பூண்டு எடுத்துருக்குறேன், பின்ன இது எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் நம்ம இந்த தேங்காயும் இந்த வெங்காயம் மிக்சியில போட்டுக்கலாங்க. மிக்சியில போட்டுட்டு இத அரைச்சிக்கணும் பூண்டோட போட்டு, இந்த தேங்காயும் போட்டுட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இந்த வெங்காயம் பின்ன பூண்டு தேங்காய் இது மூணும் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி வந்துடலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், இந்த டெஃப்லான் ஸ்பூனு. இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக ஆகாத கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறேன் நான். இப்போ வந்து இதில் போட்டுடலாம், இந்த மாவில் இதை போட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க, ஏன்னா சுடுதண்ணி வேற போடணும், அதனால ரொம்ப தண்ணியாக போடாது, கொஞ்சம் மீடியம் தண்ணி விட்டு அரைச்சிக்கினா போதும். நான் இப்போ உப்பு ஆட் பண்றேன், உங்களுக்கு தேவைக்கேத்த உங்க டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க உப்பு போட்டுக்கோங்க. குக்கிங் ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிருக்கிறேன், இந்த ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிருக்க மிக்ஸ் பண்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு தண்ணி போட்டுறாதீங்க, அப்போ மாவு வெந்துடும். கொஞ்சம் சூடு இருந்தா போதும், உங்க கைக்கு பதமா இருந்துச்சுன்னா அவ்வளவு சூடு போதும். நீங்க சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் எவ்வளோ நான் போட்டுக்கோங்க, இது வந்து வெங்காயம் முறுக்கு, இது பேர் வந்து வெங்காயம் முறுக்கு. வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும். 1 கிலோக்கு 1 தேங்காய், இன்னும் நீங்கள் 150 கிராம் 200 கிராம் வெங்காயம் போட்டிங்கன்னா போடும், 2 பீஸ் பூண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க செய்ய போறது முறுக்கச்சு இதுவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி முறுக்கச்சில தான் இது செய்ய போறோம். நம்ம தட்டையா இருக்கணும் முறுக்கச்சு, அதுல தான் இந்த முறுக்கு நல்லா வரும். இப்போ நான் மாவு தூள் போட்டுட்டு நான் எண்ணெய் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே அப்படியே புழிஞ்சிடணும், டைரக்டா புழியணும். ஸ்லோவா இருக்கணும், இல்லைனாக்கா மேல வெந்துடும், உள்ள வேகாத இருக்கும். முன்னாடி ஸ்லோவா வச்சுக்கோங்க ஸ்டவ், ஸ்லோவா வச்சு டைரக்டா இதுல புழிஞ்சிடுங்க.
ஸ்லோவாக வறுக்கணும். இது ஸ்லோவாக வறுத்தாலும் வித்தின் 2 to 3 minutes இது நல்லா வறுந்து பொரிஞ்சிடும், ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அடுங்கின உடனே அப்போ எடுத்துடுவோம். இப்போ பாருங்கண்ணா, ஸ்லோவாக இது ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆக விடக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே இது ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்லோவாக எடுத்துக்கிட்டேன், எடுத்து இங்கே நான் பேப்பர் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டேன், ஏன்னா அது எண்ணெய் எல்லாம் இழுத்துடும். திரும்பி நான் இன்னொன்று போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டுட்டு இம்மிடியா டர்ன் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் விட்டுடுவோம். இம்மிடியா டர்ன் பண்ணீங்கன்னா எல்லாம் ஓடிஞ்சிடும். முறுக்கு இப்படி வந்து இருக்கு நல்லா. ஓகே, இப்போ நான் டேஸ்ட்டுக்கு கொடுக்குறேன், டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெரி கிறிஸ்பி அண்ட் வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டாஸ்க் கிச்சன். தேங்க்யூ சோ மச்.